நம்ம ஒவ்வொரு நாளும் அம்பிக்கை கதையா பாத்துட்டு உங்களுக்கு தேவியின் அருள் பெற்ற சரளாதாசர் அப்படிங்கிற தான் நான் சொல்ல போறேன் ஒடிசால ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்துக்கு குலதெய்வமா இருந்தவங்க சரளாதேவி அந்த குடும்பத்துல ஒரு சின்ன பையனா இருந்தவர் தான் சித்து அவரு வந்து அப்புறமா பிற்காலத்துல அவரு சரளாதாசர் அப்படிங்கிற பெயரோட தான் அவர் இருந்தாரு சித்து வந்து ஒரு நாள் அம்மா எனக்கும் சாதம் போடு அப்படின்னு சித்து கேக்குறாரு சித்து கேட்டதுக்கு அவங்க அப்பா வந்து கோமா சொல்றாரு அம்மா எதுக்கு நீ சாப்பிடுறதுக்கு அவசரப்படுற நாங்க தானே வயலுக்கு வேலையா போறோம் நீ இப்படி சாப்பாடுக்கு அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு கோமா சொல்றாரு சித்து வந்து சொல்றான் இல்லப்பா நானும் அவங்களோட வர வயலுக்கு ஆ நீயே ஒரு தண்டச்சோறு உனக்கு எப்படி வயல் வேலைகள்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து சித்துவை பார்த்து திட்டுறாங்க இன்னொரு அண்ணன் சொல்றாங்க உனக்கு தான் தெரியும் அதுவும் அம்மா சொல்லி தந்தது தான் உனக்கா ஒன்றும் சொந்தமா பண்ணவும் தெரியாது அப்படின்னு இன்னொன்னு அண்ணன் சொல்றாங்க அப்பா வந்து சொன்னாரு பேசாம சோறை கட்டிக்கிட்டு வயலுக்கு போ அங்க நீரை பாய்ச்சே அப்படின்னு அப்பா சொல்றாரு அப்ப எல்லோரும் போனானே அம்மா வந்து சித்துவை ஆறுதலா ஒண்ணு சொல்றாங்க வருந்தாதே சித்து யாரால இனிமையா பாட முடியும் நம்ம சரளா தேவியோட அருளால் தானே இனிமையா பாட முடியுது உங்க அம் உங்க அப்பா அல்லது அண்ணன் அவதி பாட முடியுமா வயலுக்கு வயதுக்கு நேரடியா நீர் பாய்ச்சிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்கு நிச்சயமா சரளாதேவி உனக்கு அருள் செய்வாங்க அப்படின்னு அவங்க அம்மா ஆறுதல் சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சித்துவும் சொல்லிட்டு போறா சித்து உன்னெல்லாம் யாரும் இந்த வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்களே அப்படின்னு வயல்ல இருக்கிற ஒரு சிறுவன் சொல்றான் எல்லோரும் சந்தைக்கு போயிட்டாங்க அதனால்தான் நான் மட்டும் வயல்ல நீர் பாய்ச்சதுக்கு வந்தேன் அப்படின்னு சித்து சொல்றான் சரி சித்து நீ இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான் நீ நிறைய பாட்டு பாடுவா இல்ல நீ பாட்டு பாடு நாங்க வேணா கேக்குறோம் நீ பாட்டு பாடினா அலுப்பே தெரியாது எங்களுக்கு அப்படின்னு ஒரு சிறுவன் சொல்றான் அதே மாதிரியே சித்துவும் பாடுறா எல்லா உயிரினங்களும் அத நிலைச்சு கேக்குது எல்லா பறவைகளும் பறந்து தானே இருக்கும் அது பறக்கிறத நிறுத்திட்டு மரத்துல இருந்த கிளையில உட்காந்து சித்துவோட பாட்டை கேட்டதுதான் அப்புறமா மற்ற சிறுவர்கள் அப்புறமா விவசாயிகள் எல்லாரும் சித்துவோட பாட்ட கேட்டு அப்படியே தங்களை மறந்து நின்னாங்களா அதே மாதிரியா செலலா தேவியும் தங்களை மறந்து அப்படியே பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா அவங்க வந்து இருந்தாங்க அவங்க ஒரு சமயம் தங்களை மறந்து கைய தாழமிட்டாங்க இது கேட்டு சித்து திடுக்கிட்டு தான் யாருனாலும் மற்றவங்களுக்கு வந்து இந்த சத்தமும் கேட்கல தேவியோட காட்சியும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஏன்னா அவங்க பாட்டுலேயே போயிட்டாங்க அப்ப வந்து சித்து வந்து அந்த பெண்மணியா பாக்குறான் அப்ப வந்து நீ ரொம்ப நல்லா பாடுறிய சித்து ஏன் இன்னும் பாட ஏன் நிறுத்திட்ட வேண்டிய வரம் கேள் அப்படின்னு சரளாதேவி சொல்றாங்க நீ என்ன சரளாதேவியா பெரிய வரம்லாம் தருவேன்னு சொல்றதுக்கு ஆமா சித்து நான் சரளாதேவி சரளாதேவி தான் அப்படின்னு அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னே சரளாதேவின்னு எனக்கு எப்படி தெரியும் சித்து திடீர்னு வேணும்னு சரலாதேவிங்களே அத நான் முடிவெடுத்துட்டு தான் சொல்ல முடியும் இப்படி திடீர்னு கேட்டால என்னால சொல்ல முடியாது எனக்கு எப்போ வேணுமோ நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சித்து சொல்றான் சரி சித்து நீ கள்ளம் இல்லாத சித்து தான் உனக்கு எப் என்ன பார்க்கணும் அல்லது என்ன பார்த்து வரம் கேட்கணும்னு தோணுதோ அப்ப நீ எனக்கு கூப்பிட்டு நான் நேரடியா பிரசனம் ஆயிடுவேன் அப்படின்னு சரளாதேவி சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க சித்து வந்து நீர் பாய்ச்சிட்டு இருக்கும் போது மூங்கில அவன் தவறி கிணற்றுக்குள்ள போட்டுட்டான் வீட்டுக்கு போனோடே அவங்க அம்மாவும் அப்பாவும் நல்லா அடிச்சிடறாங்க அண்ணனும் சேர்த்து அடிச்சிடறாங்க அந்த வலி தாங்க முடியல அவங்க அம்மா வந்து சொல்றாங்களா உனக்கு ஒரு வேலையை உருப்படியாவே செய்ய தெரியாது இப்படி மூங்கில தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே அப்படின்னு அவங்க அம்மா கோபமா சொல்றாங்க சித்துக்கு அடி அதெல்லாம் தாங்க முடியாம அப்படியே கீழே படுத்துடுறான் எந்திரிக்க முடியாம ஆயிருது அப்ப வந்து அப்ப சித்துக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது ஆமா சரளாதேவி வந்து என்ன வர வேண்டும் கேட்டிருக்காங்களே இத போய் நம்ம கேட்போமே ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னு சித்து அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுறா அப்ப நேரடியா பிரசன்னம் பிரசன்னாயிராங்க அப்ப வந்து சித்து நீ வந்து என்ன வரம் வேண்டாம் என்னுடைய வலிய மட்டும் போக்குங்க அதுவே போதும் அப்படின்னு சித்து சொல்றான் உனக்கு இனி வலிக்காது உனக்கு என்ன வேணும்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா சித்து அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து ஒரு திரிசூலத்தை எழுதுகோளாக்கி சித்துவோட நாக்கில எழுதுனாங்களாம் இனி நீ மாடு மேய்க்கும் சித்து அல்ல வால்மீகியும் வியாசரும் உன்னோட நாக்கில குடிக்குள்ள போறாங்க நீ வந்து ஒரே மொழியில மகாபாரதம் ராமாயணம் அப்படிலாம் நீ படைக்க போற பெரிய சான்றோன்னா ஆகப் போற அப்படின்னு தேவி அருள் செஞ்சுட்டு மறைஞ்சிடறாங்க தேவியோட அருள் பெற்ற சித்து வந்து அப்படியே மயங்கிடுறான் இப்ப சித்து வந்து பெரிய சான்றோனாகி அறிவில் சிறந்த சான்றோனாகவும் மாறிடுறா நிறைய கவி மழையா பொழிஞ்சுட்டே இருக்கான் அவன் ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு நிறைய காவியங்கள் ஒரே மொழியில அவர் படைச்சாரு அதனால மக்கள் எல்லோரும் சரளாதாசர் அப்படின்னு அவருக்கு பேர் சூப்பிட்டாங்க ஏன் சரளாதாசர்னு பேர் சூப்பினாங்கன்னு தெரியுமா சரளாதேவிக்கு தாசரா இருக்கிறதுனால அவருக்கு சரலாதாசரே பேர வச்சிட்டாங்களாம் சரளாதாசர் வந்து நிறைய கவி அப்படிலாம் அவர் பண்றது மட்டும் இல்லாம சமூக அந்த நட்போடையே அவரு ரொம்ப மதிப்பில் சிறந்தவராகவும் அவர் இருந்தாராம் அப்போ ஒரு தடவை அந்த நாட்டுடைய படை வீரர்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்தாங்களாம் ஐயா கவிஞரே எங்களை மன்னிச்சிருங்க வீட்ல அல்லது குடும்பத்துல ஒருத்தர் யாராவது போருக்கு வரணும் இப்படின்னு அரசருடைய கட்டளை ஏன்னா எதிரிகள் போர் புரிய வந்திருக்காங்க திருவழுச்சீட்டு உங்க மேலதான் விழுந்திருக்கு நீங்க போருக்கு வரீங்களா நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னு சேவகர்கள் சொல்றாங்க திருவழுச்சீட்டுனா ஒரு எழுதி வச்சிருப்பாங்க யாருன்னு யாருன்னு அத தெய்வ கோவில் முன்னாடி அது குலுக்கி போடுவாங்களா அது தெய்வம் எதன் காமிக்கதோ அவங்கதான் போருக்கு வரணும் அதுதான் திருவழிச்சிட்ட அப்ப வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாங்க வேண்டாம் மகனே வேண்டாம் நீ வந்து கவியே பாடு நானோ உனது அண்ணன்களோ போறோம் கவிதை தொண்டு தடைபடவே வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரா தந்தைய சமாதானம் படுத்திட்டு சராதாசர் பொருளையும் கலந்துட்டு போர்ல வெற்றியும் பெற்றுட்டாரா அவரு வந்து ராமாயணம் எழுதினார்ல அந்த ராமாயணம் ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும் அது விலங்கராமாயணம் ராமாயணம் அப்படின்னு இப்ப பெரிய பேரோட இருக்கு அவரை மக்கள் கவிஞர் அப்புறமா இலக்கிய தந்தை அப்படின்னு ஒரே மொழியில எல்லோரும் அவரை மக்கள் கவிஞர் இலக்கிய தந்தை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம்